हेलो चिल्ड्रन, इनके एक्सरसाइज 2.3 ला सम नंबर 4 पाक परों। एन एजेंट ऑफ एन इंश्योरेंस कंपनी गेट्स ए कमीशन ऑफ 5% ऑन द बेसिक प्रीमियम ही कलेक्ट। व्हाट विल बी द कमीशन अर्न्ड बाय हिम इफ ही कलेक्ट्स रुपीस 4,800। सो अंद इंश्योरेंस कंपनी एजेंट एन्ना पन्रारु, अवर एव्लो कलेक्ट पन्रारो अंद अमाउंट कु 5% एव्लोवो अद वंदु अवरुक्कु कमीशना वांगिक्किरारु। सो इप्पो एन्नलाम कोडुत्तिरुक्कांगन्नु पाक्कलाम। So the amount he collected வந்து ₹4,800. Percentage of commission எவ்வளவு percentage அவர் வாங்குறார் அப்படினா 5% வாங்குறாரு. இந்த percentage அப்படிங்கிறது எவ்வளவு amount, the amount of commission அப்படினா the amount of commission இந்த percentage எவ்வளவு amount அப்படிங்கறதை செக் பண்றதுக்கு 5/100 percentage இந்த அமௌண்டால மல்டிப்ளை பண்ணனும், டோட்டல் அமௌண்டால மல்டிப்ளை பண்ணனும். இந்த பேஸ்ல இருந்து 5% கலெக்ட் பண்றாரு இல்லையா, சோ அது எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பேசிக் அமௌண்ட எழுதிக்கிறவங்க மல்டிப்ளை பண்ணனும். சோ 2020 கேன்சல் ஆயிடும். இப்போ டினாமினேட்டர்ல 1 வந்துச்சுனா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். சோ இப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணனும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 5 8s are 40, 4 carry over, 5 4s are 20, 24. சோ திஸ் இஸ் தி அமௌண்ட் ஹி earned ஃபார் கமிஷன். And this is the required answer. இப்போ அடுத்த சம் பாருங்க. A biology class examined some flowers in a local grassland. Out of the 40 flowers they saw, 30 were perennials. What percentage of the flowers were perennials? Okay, ஒரு பயாலஜி கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்கத்துல இருந்த ஒரு ஒரு புல்வெளிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கொஞ்சம் flowers எல்லாம் அவங்க கலெக்ட் பண்றாங்க. அவங்களோட ஸ்டடிஸ் சம்பந்தமா அதை செக் பண்றாங்க. அந்த மாதிரி பாக்கும்போது ஒரு 40 ஃப்ளவர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணும்போது அதுல 30 வந்து பெரனியல்ஸ் ஃப்ளவர்ஸ் னு சொல்றாங்க. பெரனியல்ஸ் அப்படினா திருப்பி திருப்பி சீசனுக்கு எல்லா சீசனுக்குமே வந்துட்டே இருக்குது. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல அது வாழ்ந்தாலே அத வந்து பெரனியல் ஃப்ளவர்ஸ் னு சொல்றாங்க, பெரனியல் பிளான்ஸ் னு சொல்வாங்க. ஒரு சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீசனுக்கு மட்டும் வந்துட்டு அதுக்கு அப்புறம் அது அடுத்த சீசனுக்கே வராது. சோ அந்த மாதிரி இல்லாம திருப்பி திருப்பி ரெண்டு வருஷத்துக்கும் மேல உயிரோட இருக்கிற பிளான்ஸ் வந்து பெரனியல் ஃப்ளவர்ஸ் னு சொல்வாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது 40 ஃப்ளவர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணதுல 30 ஃப்ளவர்ஸ் வந்து பெரனியல் பிளான்ஸ் னு பார்த்தாங்க. இப்போ இதுல வந்து எவ்வளவு परसेंटेज வந்து பெரனியல்ஸ் னு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்போ கொடுத்திருக்கிறதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து 40 ஃப்ளவர்ஸ், நம்பர் ஆஃப் பெரனியல்ஸ் வந்து 30. இப்போ ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதும்போது நமக்கு டோட்டல தான் கீழ எழுதணும். பெரனியல் இப்ப परसेंटेज நம்ம பெரனியல் ஃப்ளவர்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்ங்கிறதுனால நம்பர் ஆஃப் பெரனியல் ஃப்ளவர்ஸ்க்கு மேல எழுதிட்டாச்சு. சோ இப்போ இதுதான் ஃபிராக்ஷன் ஃபார்ம். 00 கேன்சல் பண்ணிக்கலாம். சிம்பிளஸ்ட் ஃபிராக்ஷன் ஃபார்ம் எழுதிட்டோம்னா இப்போ இத நம்ம परसेंटेजக்கு கன்வர்ட் பண்ணனும். இஸ் ஈக்குவல் டு, சோ ஃபிராக்ஷன அப்படியே ஜஸ்ட் 100% ஆல மல்டிப்ளை பண்றதா परसेंटेज. இப்போ 4 and 100 ரெண்டுமே வந்து 4 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 ones are 4. 2 digits எடுத்தோம்னா 4 2s are 8. போக ரிமைனிங் 2-ஐ கேரி ஓவர் கொடுத்தோம்னா 4 5s are 20. சோ டினாமினேட்டர்ல 1 வந்துச்சுனா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு அர்த்தம். 3 25s are 75%. சோ திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பாருங்க. இஸ்மைல் ஆர்டர்ட் a collection of beads. He received 50 beads in all. சோ டோட்டலா வந்து 50 beads வந்து ரிசீவ் பண்ணிருக்கான். அவுட் ஆஃப் தட் 15 beads are brown. So 15 beads வந்து brown colorல இருக்கு. Find the percentage of brown beads. So இப்போ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு எழுதி அத fraction formல எழுதணும்னா நம்ம அதுக்கு அப்புறம் percentageல ஈஸியா கன்வர்ட் பண்ணிடலாம். So number of brown beads is equal to 15. Total number of beads is 50. இப்போ நம்ம percentage வந்து brown beadsக்கு தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படினா இத அப்படியே இது பண்ணிக்கலாம். Fraction formல எழுதிடலாம். So இப்போ இதோட fraction form அப்படினு சொல்லும்போது total வந்து கீழ இருக்கணும். நம்பர் ஆஃப் பிரவுன் பீட்ஸ் வந்து மேல நியூமரேட்டர்ல எழுதியாச்சு. இப்போ இத அப்படியே வந்து परसेंटेजல கன்வர்ட் பண்ணலாம். சோ இப்போ எதோட परसेंटेज கேட்டிருக்காங்களோ அந்த கவுண்டிங் தான் வந்து நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கணும். அது கரெக்ட்டா இருந்ததுனா நம்ம அப்படியே அந்த ஃபிராக்ஷன 100% ஆல மல்டிப்ளை பண்ணி परसेंटेज ஃபார்ம்ல எழுதிடலாம். இப்போ 50 100 ரெண்டுமே 50 டேபிள்ல போகும். 51ஸ் ஆர் 50, 52ஸ் ஆர் 100. சோ டினாமினேட்டர்ல 1 வந்துருச்சுனா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ நியூமரேட்டர்ல இருக்க நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதலாம். 15 2s are 30%. சோ திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல்.
Thanks for watching, children. Contact 9444 540 9416.